Hi dear gardeners, this is the garden guide channel. இப்ப நம்ம சமீபமா வந்துட்டு ரோசஸ் வந்து வெயில்ல ரொம்ப காயறதால அடீனியம் போட்டுட்டு இருக்கோம். நான் வந்து சில பிளான்ட்ஸ் வாங்குனேன். அந்த கலர் வந்து கரெக்டா இருக்குதான்றதை இப்ப பார்க்கலாம். இது வந்துட்டு நான் யமுனா மேடம் அப்படினு சொல்லிட்டு சென்னையில் வந்து அடீனியம் அரசு ஃபார்ம் அப்படிங்கற ஒரு இடம் கும்மிடி பூண்டி அவங்க கிட்ட இருந்து நான் இந்த பிளான்ட்ட வந்து பார்சல்ல வாங்குனேன். இந்த பிளான்ட் வந்து பர்பிள். அவங்க அனுப்புன பிக்சர் வந்து பர்பிள் தான். அதே கலர் தான் போட்டுருக்கு. இது என்ன ஆச்சுன்னா இந்த இடம் ஒட்டுக்கட்டின பகுதி வந்து உடஞ்சிடுச்சு. பார்சலில் வரும்போது பாதி தான் ஒட்டிகிட்டு இருந்தது, அதாவது 90% உடஞ்சி தொங்கிட்டு இருந்தது. எனக்கு என்னடான்னு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவங்க மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அப்படியே கிராஃப்டிங் டேப் போட்டு கட்டி வைங்க, ஒட்டிக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கிராஃப்டிங் டேப் போட்டு நான் கட்டி வச்சேன். இப்போ நல்லா ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே இது உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இதை ஷார்ட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டால் நமக்கு எங்கே திருப்பி உடஞ்சிருமோன்ற பயம் இருக்காது இல்லையா. ஸோ பாருங்கள் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது வந்து இன்னும் சீசனில் வந்து இன்னும் பிரைட்டான ஒரு பர்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரோசஸ் வந்து கை கொடுக்காத போது இந்த மாதிரி அடீனியம்லாம் வளர்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்துட்டு எம்டி நஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு சார்கிட்ட, நார்த் இண்டியன், அவர் வெஸ்ட் பெங்கால்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லோரும் நல்ல விதமாக கமெண்ட் போட்டிருந்தாங்க, தேங்க்யூ சொல்லி அவர் செடி விற்கிறாருன்ட்டு. ஸோ நான் அவர்கிட்ட நான் இதை வாங்கினேன். இதுவும் பார்சலில் தான் வந்தது. ஒரே ஒரு செடி தான் அனுப்பியிருந்தார். வந்துட்டு 120 ரூபா பிளான்ட்டு, பார்சலுக்கு 150. ஸோ 270 ருபீஸ் வந்து நான் 270 or 280 அனுப்பினேன். நல்ல காடக்ஸ்லாம் நல்லா தான் வந்தது. இது வந்து ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். ஐடி பாருங்கள், 418 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் பிக்சரில் பார்த்தப்ப இது இந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வேறு ஏதோ ஒரு பிளான்ட் ஆசைப்பட்டேன். இது அது மாதிரி இருக்குது. அந்த ரெட்டு கோடு வருது இல்லைங்களா நடுவில், மெரூனில் வந்து ரெட்டு கோடு வர்ற மாதிரி பார்த்தேன். பட் இதில் வந்து சில வெள்ளை தீற்றல்களும் இருக்குது, ஒயிட் பேச்சஸும் இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தீஸ் டூ செல்லர்ஸ். பாருங்கள் நிறைய அரும்பு வச்சுருக்கு. நல்ல இது வந்து மழை வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. எல்லா பிளான்ட்டுக்குமே மழை தான் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறோம் அடீனியம் வந்து மழையில் தாங்காது அப்படி இப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் சாண்டியான சாயில் நிறைய ஓட்ட போடணும். இதனோட ஐடி பாருங்கள், X321 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கிளை வந்து ரூட் ஸ்டாக்லேருந்து வருது இல்லையா, அதை இன்னும் கூட கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏதாவது நம்ம பண்ணுறது கிராஃப்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் கட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. அப்போ தான் இந்த பர்பிள் வந்து நல்லா ஃப்ளரிஷ் ஆகும். இல்லாட்டி சத்து பூரா அந்த ரூட் ஸ்டாக்குக்கே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரெண்டு கிளையை வந்து நான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு சாஃப்ட் தடவி நான் வந்து காப்பாற்றணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அடீனியத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நிறைய ரோசஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகிற வரைக்கும், எங்கள் ஊரில் வந்து ரோசஸ்லாம் முள்ளுக்காடு முள்ளிவேலி மாதிரி ஆயிடுச்சு. திருவண்ணாமலையிலலாம் வந்து நிறைய பூச்சி மருந்து அடிக்கணும், நிறைய பராமரிப்பு, அடிக்கடி உரம் கொடுக்கணும், எரு கொடுக்கணும். ஸோ அடீனியத்தை வளர்க்குறது பெஸ்ட்டு.